ஓம் நமச்சிவாக வணக்கம் அன்பு நேயர்களை நான் ஜோதிர்ஜம் ஃபென்டிபுள்ள பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாத சிறப்பு பலன் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் மகிழ்வித்து மகிழ் என்பவரும் மனித நேயமிக்க மா மனிதருமான மிதனராசி என்பவர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் நின்று அதிக நன்மைகளை அளிப்பார் பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று இரண்டு ஐந்து ஏழு பத்து பன்னிரெண்டு பதினைந்து பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தேழு முப்பது போன்ற தேதிகள் நிச்சயம் பண வர வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் பத்தொம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை எட்டு முப்பது மணி வரை கிட்டத்தட்ட இரண்டை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனம் தேவைப்படக்கூடும் பதட்டம் டென்ஷன் நிச்சயம் வரக்கூடுங்க வேலை செய்யும் இடத்தில் வாக்குவாதம் செய்தல் கூடாது கணவன் மனைவியிடையே நிச்சயம் சண்டை வரக்கூடும் விட்டு கொடுத்து செல்லணுங்க காதலர்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த முன் எச்சரிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் சந்திராஷ்டம் ஒன்றும் செய்யாது இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு வெளியே செல்லலாம் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் மாத துவக்கம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா நற்காரியங்கள் மூலமாக புண்ணியம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு அதிகரிக்கக்கூடும் தட்டுப்பாடு பிரச்சனைகள் நிச்சயமாக அகலக்கூடும் மற்றவர்களால் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு வரக்கூடுங்க உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சீராகவே இருக்கக்கூடும் ஒன்பதாம் இடத்தில் வந்து சனி பகவான் இருப்பதால் ஆன்மீக சுற்றுலா பயணம் நீங்கள் மேற்கொள்வீங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இம்மாதம் உங்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி பத்தில் நிற்க குரு பகவான் ஆட்சி பெறுவதால் அதனுடன் உச்சம் பெற்ற சுக்கர பகவான் இணைவதால் தொழில் வேலை சிறப்பாகவே இருக்கக்கூடும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கிரகங்களின் மாற்றம் இம்மாதம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு பக்க பலமாக இருக்கக்கூடும் எல்லா வகையிலும் சாதகமான சூழ்நிலை நிச்சயம் ஏற்படக்கூடுங்க வியாபாரம் பன்மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடும் தடுமாற்றம் இல்லாமல் தனவரவு அதிகரிக்கக்கூடும் வாடிக்கையாளர்களிடமிருந்து நிச்சயம் பாராட்டு பெறுவீங்க மேலும் சிறு குறு வியாபாரிகள் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்யக்கூடியவர்கள் புத்தகத்துறையினர் நகை வியாபாரிகள் பயிர் மற்றும் அரிசி வியாபாரிகள் கட்டிட வியாபாரிகள் வாகன ஏஜென்சியாளர்கள் இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் மருத்துவ வியாபாரிகள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாகவே உயரக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாக அலைந்து திரிந்த நிறுவனத்தில் நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலையில் வருமானமும் மன நிறைவும் நிச்சயமாக அளிக்கும் மாதமாகவே இருக்கக்கூடும் உங்கள் திறமைகள் பளிச்சிடும் பாராட்டும் உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகக்கூடும் மேலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் மார்க்கெட்டிங் பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் ஆசிரியர் மற்றும் வங்கிப் பணியாளர்கள் மருத்துவ வேலையாட்கள் ஆடிட்டர் அட்வொகேட் இன்ஜினியர் மற்றும் பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த மன உளைச்சல் வந்து நிச்சயமாக விழக்கூடும் வேலையில் வந்து வருமானம் வந்து உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு திடீரதிர்ஷ்டம் மூலம் வேலையில் மகிழ்ச்சி உண்டாகி மாத சம்பளம் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடுங்க உடன் வேலை செய்பவர்கள் உதவிகரம் செய்வாங்க பகுதி நேர வேலை செய்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த மாதமாகவே இருக்கக்கூடும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க வெளிநாடு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சுக்கர உச்சம் பெறுவதால் கப்பல் பயணம் கடல் வெளியே மகிழ்ச்சியை அளிக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை உறுதியாக கிடைக்கப் பெறுவீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இம்மாதம் உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் பாவக அதிபதி குரு பகவான் கேந்திரத்தில் பத்தாம் இடத்தில் பலம் பெற்றிருப்பதால் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் கல்யாண வைபவம் நடப்பதற்கு கிரகங்கள் தரும் யோகம் சிறப்பாக உள்ளது நீண்ட நாட்களாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கல்யாண தடை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி பகவானால் ஏற்பட்டது தற்போது அவர் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியமாக இருப்பதால் சுப காரியங்கள் இனிமையாக நடந்திடக்கூடும் கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் உங்களை வந்து இப்போது சேரக்கூடும் அந்த காலகட்டங்கள் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை நிச்சயமாக உண்டாகக்கூடும் குடும்பம் களைகட்டும் மாதமாகவே இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்தவரைக்கும் கருத்து மோதல் வந்து பார்த்திங்கன்னா சின்னஞ்சிறு சண்டைகள் காதலில் ஏற்பட்டன காதலில் ஆயிரம் முறை தோற்றாலும் மீண்டும் புதியதாய் பூக்கும் காதல் இதயங்களாகும் தனிமையில் காதல் தாகம் என்றுமே தீராத ஒரு வழியை வந்து தரக்கூடும் அன்பை அள்ளித்தரும் காதல் எப்போதுமே புனிதமானது கடல் மண்ணாய் போனாலும் காதல் மாறாதது மண்ணோடு சேரும் மழைநீர் துளி போல காதலர்கள் இம்மாதம் ஒன்று சேர்வீர்கள் காதல் வெற்றி பெறும் சுக்கர பகவான் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை அளிப்பார் புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் குழந்தை வரத்தை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி அதாவது துலாம் சுக்கரன் அவர் பத்தாம் வீட்டில் வந்து மாளவிகா யோகத்தில் உச்சம் பெறுவதால் அழகான அறிவான பிள்ளை வந்து பெற்றெடுப்பதற்கு அருள் புழிவார் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்களின் கண்ணீர் துளிகள் துடைக்கப்படும் சந்தான பாக்கியம் உறுதியாக கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களின் அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலாம் இட அதிபதி புதன் அங்கே குரு பகவானுடைய பார்வை விடுவதால் நிச்சயமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கனவு மாளிகை சொந்த வீடு என்ற நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேறக்கூடும் புதிய நிலம் அடுக்குமாடி குடியிருப்பு நன்கு அமைய பெறுவீங்க மேலும் வாகன அமைப்பு உயர்வை அளிக்கக்கூடும் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் குருவின் பார்வையால் நிச்சயம் வாங்கி மகிழ்விங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரும் பொது ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் காட்டுவீங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கவனம் செதறாமல் ஆசிரியர் சொல்படி நடந்து முதல் நிலை மாணவராக வெற்றி நீங்கள் சூடுவீங்க சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு பத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவதும் கலைத்துறையில் ஜொலிப்பதற்கு அவரின் அனுகிரகமும் சுக்கரன் புதனுடன் இருப்பதும் நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடுங்க தற்போது உங்களின் நிலைமை வந்து முற்றிலுமே மாறக்கூடும் புதிய பட வாய்ப்பால் புகழ் உங்களுக்கு தேடி வரக்கூடும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகவே வரக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதில் நிற்க பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று உள்ளது எனவே அரசியலில் புதுமை படைப்பீர்கள் ஆன்மீக சேவை மக்களுக்கு வந்து பயன்படும் வகையில் நடந்து கொள்வீங்க பதவி முதல் மரியாதை வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க மக்கள் போற்றும் தலைவன் என பேரும் நீங்கள் எடுத்து காட்டுவீங்க மொத்தத்தில் இம்மாதம் மிதனராசி என்பர்களுக்கு உங்கள் வானில் நிச்சயம் கொடி பறக்கக்கூடும் பொது வழிபாடு மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் பழமையான சிவன் ஆலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் நன்மை அளிக்கும் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்